முருங்கை மரம். இந்த முருங்கை மரம் நட்டான் வெறும் கையோடு போவான் என்ற பழமொழி இருக்கிறது. அது என்னென்னா, இந்த மரத்தை நட்டவங்க வந்து இதோடைய இலைகள், இதோடைய காய்கள், இதோடைய பூக்கள், இதோடைய எல்லா பார்ட்ஸுமே வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நல்லா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, வயசான காலத்தில் நம்ம எந்த தடியும் இல்லாமல் நம்ம வெறும் கையோடு நடந்து போகலாம். ஸோ அவ்வளோ சக்திகள் வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. சிலவற்றை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை கொழுந்து. இந்த முருங்கைக்கீரை கொழுந்தை வந்து கொழுந்தாக எடுத்துக்கிட்டு கார வெங்காயம், பூண்டு எல்லாம் உரிச்சிட்டு இதோட போட்டு நல்லா வேக வைக்கணும். மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு சூப் மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு ரத்த சோகை எல்லாமே சரியாயிடும். நிறைய இதில் அயன் சக்தி இருக்குது. இந்த விஷயம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த அப்படியே இந்த காம்போடு சேர்த்து, இந்த காம்போடு சேர்த்து எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடணும். அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வந்தோம்னா காய்ச்சல், மலச்சிக்கல் எல்லா பிரச்சனையுமே இதில் தீர்ந்துடும். உடல் வலி, தலைவலி, எந்த வழியாக இருந்தாலும் சரியாயிடும். இந்த முருங்கை இலையோட கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கணும். சுண்ணாம்பு வச்சு நல்லா கசக்கிட்டு இந்த தொண்டையில் போட்டு வந்தோம்னா தொண்டை கட்டுதல் கட்டுதல் கூட சரியாயிடும். இந்த சூப்னால நமக்கு சளி, சளி இரும்பல் கூட சரியாயிடும். எல்லா வலிகள், உடல் வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, வயிற்று வலி எல்லாமே சரியாயிடும். மெயினாக மலை சிக்கல் இருக்கவங்களுக்கு கூட இது சரியாயிடும். இது எப்படி செய்கிறது இந்த சூப்புன்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். முருங்கைக்காய், இந்த முருங்கைக்காய் வாரத்தில் இரண்டு நாள் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு சிறுநீரகம் மற்றும் ரத்தம் சுத்தமடையும். இதில் நிறைய சக்திகள் இருக்குது. நம்ம வாரத்தில் இரண்டு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். நம்ம இது வீட்டிலே வச்சு வளர்த்தோம்னா நம்ம நிறைய சாப்பிடலாம். எல்லாமே நம்ம எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கீரைகளும் சரி, காய்களும் சரி, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இதோடைய பூக்களும் நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. இது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மெயினாக இது வந்து பையனுங்களுக்கு ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கு இது சூப் வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இல்லை நம்ம சாம்பார் செய்யும்போது கூட இதில் நம்ம முருங்கைக்காயோடு அதை சேர்த்து போட்டு கொடுக்கலாம். இது போல் நிறைய சக்திகள் வந்து நம்ம இந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை எல்லாத்துலேயுமே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த முருங்கை மரத்தை வீட்டில் நீங்கள் எல்லோரும் வளங்க, அது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு கலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு வச்சா போதும், வளர்ந்துடும். இடம் இல்லாதவங்க மாடி தோட்டத்தில் வைக்கலாம். சின்ன ஒரு பெரிய டப்பில் வந்து நம்ம வைக்கலாம். சின்ன கலையாக வச்சாவே போதும். அதில் நிறைய காய்கள், கீரைகள் கிடைக்கும் நமக்கு. வீட்டில் மாடி தோட்டத்துலேயே நம்ம வைக்கலாம். இது முருங்கை பட்டை. இந்த பட்டைகள் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ஒற்றை தலைவலி அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இனிமேட்டு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.